வணக்கம். அகைன் உங்களை ஒரு புது வீடியோல மீட் பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நம்ம ட்ரிப்ளைஎம் சேனல் தமிழ். அகைன் நம்ம செஷன் ஹேஷ்டாக் ஆஸ்க் ட்ரிப்ளைஎம். நம்ம எக்ஸ்பர்ட் கூட இருக்காங்க. அகைன் வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நல்ல லீடிங்ல போய்கிட்டு இருக்கோம், நல்ல க்ரோத் இருக்கு. இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி. இதுல இருந்து எனக்கு இன்னொன்னு தெரியுது, நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு விஜய்னு ஒருத்தங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறுபடியும் மறந்துட்டேன், நம்மளோட எக்ஸ்பர்ட்ட வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாம் சேஃப் சார்? எல்லாரும் சேஃப். ஓகே சார். கோவிடோட இது வந்து நாட்டுக்கே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் சொன்ன மாதிரி சேஃப் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம், வெளியில போகாம தவிர்க்கிறது நல்லதுன்றதுனால அதை கடைபிடித்து இருக்கிறோம். சோ தட் இஸ் வாட் ஐ ஹோப் எவ்ரிவன் ஆர் சேஃப். எஸ் சார், நாங்களும் இங்க எல்லாருமே சேஃபா இருக்கோம். நாங்க எல்லாரும் தனியா இருக்கிறதுனால மாஸ்க் போடாம இருக்கோம். ப்ளீஸ் நீங்க எல்லாம் வெளியில போறீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம டைரக்டா விஜயோட க்வெஸ்சனுக்கு போயிடலாம் சார். இன்னைக்கு நம்மளுக்கு விஜய்னு ஒருத்தவங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்னன்னா, can the goods be examined and stuffed in the container for export at exporter's premises? அதாவது அவங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸோ இல்ல எக்ஸ்போர்ட் பண்றவங்களே வந்து கண்டெய்னர்ஸ்ல ஸ்டஃப் பண்ணி அந்த கூட்ஸ் அவங்களோட கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு சார். இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, வெரி குட். நேயர்களுக்கு இது ஒரு அகைன் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தர நல்ல கேள்விகள் கேட்கிறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதில். இதில் எப்படின்னாக்க, நம்ம மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்க, மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர்ன்றவங்க பொருளை அவங்களே அந்த ஃபேக்ட்ரியிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு க்ரைட்டீரியா இருக்கு. இப்போ மேனுஃபேக்சரர் பண்ணக்கூடிய டயத்தில் அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ஃபேக்ட்ரி ஸ்டஃபிங் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேக்ட்ரி ஸ்டஃபிங் பர்மிஷன் அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகிறது அப்படின்றது, இந்த பொருள் அவங்களோட ஃபேக்ட்ரியிலேயே ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அல்லது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஓகே சொல்லிடுவாங்க, கண்டெய்னரை நம்ம அப்போ ஸ்டஃப் பண்ணிட்டு டைரெக்டாக போர்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இப்போ என்னன்னாக்க, என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கணும். பண்ண முடியுன்றது ஒன்று சொல்லியாச்சு, இது என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னாக்கா, லோடிங் அன்லோடிங் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணலாம், டிரான்சிட்ல வந்து டேமேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம், அப்புறம் நம்மளுடைய நேர் பார்வையிலேயே அந்த குட்ஸை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சிடும். ஸோ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியலே வந்து அந்த கண்டெய்னரை சீல் பண்ணிடுவாங்க. பண்ணின பிறகு டைரெக்டாக கஸ்டம்ஸில் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு நேராக கண்டெய்னரை வந்து வெசலில், தட் இஸ் ஷிப்பில் வந்து லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு இது பெனிஃபிட் இருக்கிறதுனால லோடிங் அன்லோடிங் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் சர்வேயர், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கர்டைல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஃப்ரம் அ மேனுஃபேக்சரர். சப்போஸ் ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் பொருள் வாங்கி விற்கிறவர், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறச்ச அவர் வந்து ஒரு நல்ல அக்ரிமெண்ட் வச்சிருக்காரு மேனுஃபேக்சரர் கிட்ட, அப்ப அவர் வந்து அப்ளை பண்ண முடியும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட, நான் இந்த பொருளை இந்த மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்குறேன், அவங்களுடைய ஃபேக்டரி ப்ரொமிசஸ்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர் மூலம் நான் இந்த மெட்டீரியலை சூப்பர்வைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி நான் கண்டெய்னர்ல ஸ்டஃப் பண்ணி மூவ் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் ஃபேக்டரி ஸ்டஃபிங் பர்மிஷன் ஃப்ரம் அ சப்போர்ட்டிங் மேனுஃபேக்சரர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல கொடுப்பாங்க. ஸோ அதனால மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டருக்கும் கிடைக்கும், மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வித் அ சப்போர்ட்டிங் மேனுஃபேக்சரர் இருந்தாக்க இருவருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல எண்ணத்துடன் கொடுக்கறதுனால என்ன ஆகுறது அப்படின்னாக்கா, காஸ்ட் கட்டிங், டிரான்சாக்ஷன் காஸ்ட் எவ்வளோ கம்மி பண்ணால்
எக்ஸ்போர்ட்டருக்கு பெனிஃபிட் இருக்கோ அது அந்த மார்ஜின் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். காம்படிட்டிவ் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைத்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கண்டிப்பா சார், நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாவும் கம்ஃபர்டபுளாவும் அவங்க சைட்ல இருக்கும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு சப்போர்ட் இருக்கிறது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. மிஸ்டர் விஜய்க்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதை பாக்குற ஒவ்வொருத்தருக்குமே இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதை பத்தின மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பத்திட்டு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும், இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா கூட ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க, கீழே எங்களோட பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க கத்து தரோம். அதே மாதிரி ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் கிளீன் அண்ட் கிளியரா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இது கோர்ஸ் கிடையாது, முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ட்ரைனிங் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ட்ரைனிங் மட்டும் கிடையாது, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கூட நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இன் த சென்ஸ் இம்போர்டன்ட் கன்சல்டன்சி லைஃப் டைம்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ தட் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணி உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல நீங்களும் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகுங்க. மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அந்த டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஹேஷ்டாக் ஆஸ்க் ட்ரிப்ளை எம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் வச்சுட்டு கண்டிப்பா நாங்க அடுத்த வீடியோ பண்ணுவோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு எப்படி விஜய்க்கு ஒரு வீடியோ, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து இந்த செஷனை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். நம்மளுக்கு இவ்வளவு நேரம் பீஸ் ரெஸ்டா உட்காந்து நமக்கு கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ண நம்ம எக்ஸ்பர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Thank you.